சரி நீங்க பேசிட்டு இருங்க, என் ஃப்ரெண்டு குருக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ம், சரிடா. என்ன எதுவும் சலமா பாத்துக்கிட்டே இருக்க? எனக்கு இப்ப இருக்கிற சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே கிடைக்க மாட்டேங்குது. என் வீடு எவ்வளவு சந்தோஷமா மாறிடுச்சு. எங்க அப்பாவை பத்திரமா எங்க வீட்டுல சேர்த்துட்டேன். தேங்க்ஸ். தவிர இப்போ சொல்றதுக்கு ஏதாவது வார்த்தை கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கேன். தமிழ்ல நன்றின்னு சொல்லலாம், மத்த லாங்குவேஜ் எதுவும் எனக்கு தெரியாது. ஐ லவ் யூங்கிற வார்த்தையை சொல்லணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். அது மட்டும்தான் என்கிட்ட சொல்ல இருக்கு. ஆனா அதை நான் எப்பதான் சொல்றேன். ஹே, என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? இல்ல, இப்போ இருக்கிற அந்த சந்தோஷம் என்னைக்கும் நிலைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எப்பவும் இருக்கும், கவலைப்படாத. ஆனா லைஃப்ல ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டேன்ப்பா. என்ன? சந்தோஷம்னு ஒண்ணு இல்லாத அப்பதான் அது எவ்வளவு அற்புதமான ஒண்ணுன்னு புரியுது. இப்ப கிடைச்ச சந்தோஷம் கையை விட்டு போவே கூடாத சக்தி. லைஃப்ல சந்தோஷம் மட்டுமே இருக்கும்னு சொல்ல முடியாது திவ்யா. கஷ்டமும் சந்தோஷமும் இரவு பகல் மாதிரிதான், மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நாம மாறாம இருக்கணும், அதான் முக்கியம். ஆனா சம்டைம்ஸ் லைஃப்க்கு மாற்றங்கள் அவசியம் தானேப்பா. மாற்றத்தால நல்லதுதான் நடக்கும். இருக்கலாம். ஏய் திவ்யா, அம்மா உங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டாங்க. டேய் பிரபு, சாப்பிடுவாடா. அது வர. டேய் நில்றா, என்ன விட்டு போடாத. டேய் காயத்ரி, உன் கையால ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. திவ்யா, இங்கேயும் தட்டு இருக்குமா? என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, இந்த மாதிரி திரும்ப எல்லாரோடையும் சேர்ந்து உட்காருவேன்னு நினைச்சே பார்க்கல. அந்த கோடவுன்லயே வாழ்க்கை முடிஞ்சணும்னு நினைச்சேன். அதான் எல்லாம் சரியாயிடுச்சே சார். அதையெல்லாம் சீக்கிரமே மறந்துடுங்க, அடுத்து என்னங்கிறத யோசிப்போம். அடுத்து என்ன? கோர்ட்ல விஷயத்த சொல்லி அந்த கும்பல கம்பி என்ன வைக்கிறது? என்ன? அது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்தையும் ஒத்துக்கிட்டு நானும் சரண்டர் ஆக போறேன். அப்பா, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? மீனோட ஹஸ்பண்ட் தானே தப்பு பண்ணாரு. அந்த நியாயத்தை அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி நான் தோத்துட்டேன். அப்போ உங்களை கொல்லாம இருந்ததுக்கு இதான் காரணமா? அப்போ அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஆமாமா, திவ்யாவை மிரட்டி ஹாஸ்பிட்டல்ல எழுதி வாங்க பார்த்தாங்க. நல்ல வேளை நான் உயில் எழுதினதா பொய்யா டாக்குமெண்ட் ரெடி பண்ணி சக்தி தான் நம்ம ஹாஸ்பிட்டல காப்பாத்திருக்காரு. அப்போ உயில் எதுவும் எழுதவே இல்லையா? நான் உயிரா நினைக்கிற குடும்பம், ஹாஸ்பிட்டல், இது ரெண்டுமே இன்னைக்கு உன்னாலதான் சக்தி நல்லா இருக்கு. உனக்கு தேங்க்ஸ் சொல்றத தவிர எனக்கு ஒண்ணும் தெரியல. எங்களுக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்கப்பா. அப்படிலாம் இல்ல சார், உண்மையிலேயே நிறைய கஷ்டப்பட்டது திவ்யாதான். சரி, நாங்க கிளம்புறோம். அப்பா கிட்ட சொல்லிட்டு போயிடு. ஒரு நிமிஷம் அப்பா. அப்பா கிளம்புறாங்களா? சரி சார், நாங்க கிளம்புறோம். நாளைக்கு காலையில உங்களை பத்திரமா கொண்டு போய் கோர்ட்ல சேர்க்கறது எங்க பொறுப்பு. அதான் நீ இருக்கல்லப்பா, எனக்கு என்ன கவலை, நான் தைரியமா இருப்பேன். சரி சார், நாங்க கிளம்புறோம். சரி சார், நாங்க கிளம்புறோம். தேங்க் யூ. அப்பா, நான் போய் போயிடுமா? சக்தி போணுமா? என்ன, ஐ மீன் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதான் போலீஸ் இருக்காங்கல்ல, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணு, நாங்க உடனே வந்துடுறோம். ஆமா, வந்துருவாரு வந்துருவாரு. சரி வரோம். சரி மச்சான், வந்துருவல்ல.
ஏய், இது பேசணும் சொன்னிய என்னது? ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்ன விஷயம்? அப்பா எந்த உயிலும் இன்னும் எழுதல. சோ சொத்துல நமக்கு பங்கு இருக்கு. அதுக்கு எனக்கான சொத்தை எழுதி தர சொல்ல போறேன். இல்லனா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் காசு கேட்க போறேன். அது இந்த டைம்ல போய் கேட்க போறாரு? வேற எந்த டைம்ல கேக்குறது? எல்லாம் நல்ல டைம் தான். ஓகேம்மா, நான் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்க. அப்பா ஒரு நிமிஷம் பா. சொல்லுமா. நீங்க திரும்பி வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஆனா நீங்க இல்லாத நாள்ல கடன் பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். தெரியுமா, உங்களை எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நீங்க சரி பண்றதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. இப்பயாவது சொத்தை பிரிச்சு எழுதி கொடுக்கலாம்ல. ஹே ஷாலினி, என்னடி இந்த நேரத்துல போய் இப்படி பேசுற? வேற எப்ப பேச சொல்ற? இந்த வீட்டுல எப்ப எது நடக்கும்னே தெரியாது. நான் என் லைஃப பார்க்க வேண்டாமா? ஒண்ணு சொத்தை பிரிச்சு எழுதி கொடுக்க சொல்லு, இல்லனா நான் பிசினஸ் பண்றதுக்கு பணம் கொடுக்க சொல்லு. அடி பாவி, நல்லபடி அவர் வரணும்னு நினைக்காம இப்படி பேசுறியே. நீயும் அவர் பொண்ணு தானே? அப்படி நீங்க என்னைக்கு என்ன ட்ரீட் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு திவ்யா தானே செல்ல பொண்ணு? எப்படி உன்னால இப்படி பேச முடியுது? அதுவும் இந்த நேரத்துல? நான் பிராக்டிகலா பேசுறேன்டி. அப்பா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அம்மாடி, அதான் சொல்லிட்டேனே, அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாது. நான் வந்ததுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுது. எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் படுத்துக்கிறேன். அப்பா நான் கேட்டுட்டே இருக்க எதுவுமே சொல்லாம போறீங்க? ஏய், உனக்கு அறிவு இருக்காடி? அவரே நரக வேதனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு, இப்ப போய் இப்படி பேசுறியடி? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள் உன் லைஃப் வேற மாதிரி மாற போதுரா. அதுக்கு காரணமா திவ்யா தான்டா இருக்க போறா. எதுவும் மாற போறதில்ல. திவ்யா ரொம்ப நல்ல பொண்ணு. ஆர்க்கே எவ்வளவு நல்லவர்னு இப்பதான் எனக்கே புரியுது. அவங்க குடும்பத்தை திரும்ப சேர வச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். அதை தாண்டி திவ்யா மேல எதுவும் நினைக்கிறது தப்புடா. டேய் இரு, இப்ப இந்த கத்தியால் நான் உனக்கு குத்த போறேன் பாரு. அதே சொல்லிட்டு இருக்க திரும்ப திரும்ப. இப்பெல்லாம் அதிகமா திவ்யாவையும் அவளை பத்தின விஷயத்தை மட்டும்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. சும்மா கதையால கதை. உன் அவசர புத்தியால நடக்க போற நல்லதையும் நீ மிஸ் பண்ணிடாத. முதல்ல நல்லா யோசி. நீ இப்படியே லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இரு. சீக்கிரமே உன ஹாஸ்பிட்டல்ல நானே அட்மிட் பண்றேன். ஆமாப்பா ஆமா, நினைச்ச உடனே போறதுக்கு தான் உன் ஆளுக்கே ஹாஸ்பிட்டல் இருக்கே. டேய் புண்ணா, அய்யோ டேய் அடிக்கலாம். டேய் 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 அய்யோ டேய் வெங்கத்தை அடிக்கதரா காசு இல்லடா. டேய் 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 சுவை அப்படியே அய்யோ டேய் போடுனா செதர விடுறானே. டேய் சமயம் லேட் ஆயிடுச்சுனா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சொல்லிட்டேன். கிடுமே இப்படி பேசுவே பேசுவியா? டேய் வெங்கத்தை மட்டும் வச்சிடறா, கிலோக்கு 140 கொடுத்து வாங்கினதுரா. அப்பா சாமி, எப்படிலாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. பேசுவா? இல்ல இல்ல இல்ல. சொல்லு திவ்யா, அங்க எல்லாம் ஓகே தானே? நீ என்ன நினைச்சியா? என்னது? நீ என்ன நினைச்சியான்னு கேட்டேன். ஏன் திடீர்னு இப்படி கேக்குற? சொல்லு, நீ என்ன நினைச்சியா? இல்ல என்ன பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தியா? டேய் வாளு பெரிய டிடெக்டிவ் ஆயிட்டாடா. இல்ல, அது சும்மா நடந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு எப்படி தெரியும்?
நான் தான் பார்த்துட்டு இருக்கனே. பார்த்துக்கிட்டு இருக்காளா? எங்க? டேய், கேமரா தொட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கலாம் வாளு. எங்க இருந்து? சும்மா சொன்னேன். எனக்கு திடீர்னு பொறை ஏறி இருமல் வந்ததா? அதான் நீ நினைச்சேன்னு தோணுச்சு. டேய், பேட் லெவல் கோயின்சிடென்ஸ். கேட்டு போடு, நீ பேசுடா. சரிப்பா, நான் எதுவும் சொல்லல, நான் உள்ள போய் வேலையை பாக்குறேன். நீ கனவுல வந்த மேடம் கிட்ட பேசு. உனக்கு இருமல் வந்தா உடனே நான் தான் நினைக்கிறேன்னு அர்த்தமா? அதுக்கு இல்லப்பா, என் வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டாங்க. என் மேல அக்கறை இருக்கிற முழிச்சிட்டு இருக்கிறவங்களால தானே என்ன நினைக்க முடியும். அதான் நீயா இருப்பேன்னு தோணுச்சு. ஓஹோ, இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா, போலீஸ் எல்லாம் வெளியே இருக்காங்கல்ல? இருக்காங்க. நல்லது. அந்த மீனா கெப்ப என்ன வேணாலும் பண்ணுவா, நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ என்ன பண்ணா என்ன? அதான் நீ இருக்கல்ல, எனக்கு எந்த பயமும் இல்லை. இருந்தாலும் நீ தைரியமா இருக்கணும். ஏன் இப்படி சொல்ற? நீ எப்பவுமே என் கூடதான் இருப்ப, கூடதான் இருக்கணும். நீ மட்டும் இல்லனா நான் என்ன இருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதெல்லாம் இல்ல, நீ நல்லதா இருந்திருப்ப. கண்டிப்பா இல்ல சக்தி. அந்த மீனவுக்கு பயந்து இந்நேரம் நான் அந்த டேங்கர் லாரியை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். நல்ல வேலை நீ என் லைஃபையே காப்பாத்திருக்க. அது மட்டும் இல்ல, நான் ரொம்ப உயிரா நினைக்கிறேன். என் அப்பாவையும் பத்திரமா கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்க. என் ஃபேமிலியே உன்னாலதான் சந்தோஷமா இருக்கு. நீ இல்லனா நான் ஹாஸ்பிட்டல், வீடு, லைஃப்னு எல்லாத்தையுமே இழந்திருப்பேன். திவ்யா, என்னாச்சு? ஏன் பாடுற? சந்தோஷத்துலதான்ப்பா. நீ எனக்காக பண்ணதுக்கெல்லாம் நான் எப்படி உனக்கு கைமாறு பண்ண போறேன்னு தெரியல. இப்ப நீ சந்தோஷமா இருக்கல்ல, அதுவே போதும்.